லியோ படத்துல நடிக்கிறதுக்காக நடிகை பிரியானந்த் எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ டீடைலா பாக்கலாம் பிரியானந்த் இந்த படத்துல தான் நடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இந்த படத்துல அவங்க இருந்ததும் ஒண்ணுதான் இல்லாம இருந்திருந்தாலும் தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இல்லாத ஒரு கேரக்டரை லோகேஷ் பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு மாஸ்டர் படத்துல டைரக்டர் லோகேஷ் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு தான் இப்ப லியோ படத்துலயும் நடந்திருக்கு மாஸ்டர் படத்துல கேரக்டர் சுத்தமா எடுபடல அவருக்கு இவருக்கு மாஸ்டர் படத்தில் பெரிய கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கமிட் பண்ணாங்க ஆனால் அவரோட கேரக்டர் ரொம்ப சப்பையாக முடிஞ்சிருச்சு இதனால சாந்தோனு பயங்கரமாக ஃபீல் பண்ணாரு அப்படின்ட்டு அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இப்போ அதே மாதிரி தான் லியோ படத்தில் பிரியா ஆனந்த் மாதிரி ஒரு பிரபலமான நடிகையை உள்ள வச்சுட்டு சைடு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரை பிரியா ஆனந்த் கொடுத்துட்டாரு அதே மாதிரி தான் இமைக்கா நொடிகள் படத்தில் வில்லனாக நடித்த அனுராக் காசியப் லியோ படத்துல நடிச்சிருந்தாரு நடிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனாரு அப்படின்னே சொல்லலாம் சோ இவ்ளோ பெரிய ஆக்டருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கான கேரக்டர் தான் லோகேஷ் கொடுத்தாரு சோ இப்படி லோகேஷ் தளபதியோட படத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரியான தவறுகள் பண்றாரு அப்படின்ட்டு தெரியல சோ சின்ன சின்ன கேரக்டருக்கு முகம் தெரியாத ஆக்டர்ஸ உள்ள போட்டா கூட ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்காது ஆனா சின்ன கேரக்டருக்கு பெரிய ஆக்டர்ஸ உள்ள போட்டோம்னா அது ஒரு மைனஸ் பாயிண்டா படத்துல வந்து நிக்குது ஓகே இப்போ லியோ படத்துக்காக பிரியா ஆனந்த் எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் சொல்லப்படுது பேசிக்கா பிரியானந்த் ஒரு படத்துக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க பட் லியோ படத்துல சின்ன கேரக்டர் அப்படிங்கறதுனால ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி